ஈ ரூபாய் இந்திய ரிசர்வ் வங்கியின் டிஜிட்டல் கரன்சி. ஈ ரூபாய் நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். சில சிறப்பு பயன்பாடுகளுக்கு விரைவில் மின்னணு ரூபாய் அதாவது சிபிடிசி சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் நாணயம் அறிமுகப்படுத்தப்படும் என்று ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டது. இது சில்லறை மற்றும் மொத்த பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தப்படும். இந்திய ரிசர்வ் வங்கி டிஜிட்டல் ரூபாயில் பிளாக்செயின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடும். ஈ ரூபாய் நாட்டில் பணம் செலுத்தும் முறையை புதிய உயரத்திற்கு இட்டுச் செல்லும் என்று கூறப்படுகிறது. சாதாரண மக்கள் மற்றும் வணிகர்கள் பல வகையான பரிவர்த்தனைகளுக்கு டிஜிட்டல் கரன்சியை பயன்படுத்த முடியும். சிபிடிசி அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியானது மக்களுக்கு நிதி பரிவர்த்தனைகளுக்காக மோசடி ஆபத்து இல்லாத மெய்நிகர் கரன்சியாக இருக்கும். இதில் ரிசர்வ் வங்கிக்கு இரண்டு நோக்கங்கள் உள்ளன. முதலில் டிஜிட்டல் ரூபாயை உருவாக்குவது, பின்னர் எந்த தடையும் இல்லாமல் அதை அறிமுகப்படுத்துவது. ஆஃப்லைனிலும் டிஜிட்டல் ரூபாய் மூலம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய வகையில் ஒரு பயன்முறையை சிபிடிசி உருவாக்க வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி விரும்புகிறது. இதன் மூலம் டிஜிட்டல் ரூபாயை மேலும் அதிகமானவர்கள் பயன்படுத்த முடியும். இது காகித நாணயத்தை ஒத்தது. சாதாரண ரூபாயை போன்றே இதன் மதிப்பும் இருக்கும். டிஜிட்டல் கரன்சி என்பது வெளியில் புழங்கும் கரன்சியின் மின்னணு வடிவமாகும். நாட்டில் புழங்கும் பணத்தை நிர்வகிப்பதற்கான பெரும் செலவை குறைக்க ரிசர்வ் வங்கி விரும்புகிறது. அதாவது நோட்டுகளை அச்சடித்தல், புழக்கத்தில் விடுதல் மற்றும் விநியோகம் செய்வதற்காக ஆகும் செலவை குறைக்க ரிசர்வ் வங்கி விரும்புகிறது. ரூபாயை போலவே இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். மத்திய ரிசர்வ் வங்கியின் இருப்புநிலை குறிப்பில் அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் சிபிடிசி ஆனது பொறுப்பு லயபிலிட்டி என காட்டப்படும்.